வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவின் சுதந்திர தின விழா ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 4ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருது. அதுபோல இந்த ஆண்டும் சுதந்திர தின விழா அணிவகுப்பு அமெரிக்காவின் பல பகுதிகளிலும் நடந்தது. அமெரிக்காவின் ஐலாண்ட் பார்க் பகுதியில் 246வது ஆண்டு சுதந்திர தின விழா அணிவகுப்பு கோலாகலமாக தொடங்குச்சு. அப்போது எதிர்பாராத விதமாக சரியாக காலை 10:14 அங்கே உள்ள அடுக்குமாடி கட்டடத்திலிருந்து சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு. அந்த துப்பாக்கி சூட்டில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாயிட்டாங்க. மேலும் 30 பேர் படுகாயம் அடைஞ்சிட்டாங்க. குழந்தைகளும் பெரியவர்களும் என்ன நடக்கிறது என்று தெரியாமலேயே பதட்டத்தில் அலறி அடித்து ஓடினாங்க. இதில் மேலும் பலருக்கு காயம் ஏற்பட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. துப்பாக்கி சூட்டிற்கு காரணமான நபரை போலீஸார் மடக்கி பிடித்து விசாரித்ததில் அவன் பெயர் ராபர்ட் ரிமோன்னு தெரிய வந்திருக்கு. கொல்லப்பட்ட நபர்களில் ஒருவர் மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர்னு தெரிய வந்திருக்கு. பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சம்பவம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அமெரிக்காவில் துப்பாக்கி தொற்று நோயை முடிவுக்கு கொண்டு வர போராடுவேன் என்றும் அதை கைவிடப் போவதில்லை என்றும் இந்த சம்பவம் அமெரிக்க மக்களை வருத்தத்தை ஏற்படுத்தியதாகவும் மேலும் இச்சம்பவம் எனக்கும் என் மனைவிக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லியிருக்கார். ரீசண்டாக தான், அதாவது 25 மே 2022 டெக்சாஸில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 19 மாணவர்கள் உட்பட 21 பேர் பலியாகிறாங்க. இதையடுத்து துப்பாக்கி கட்டுப்பாட்டு மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து ஜோ பைடன் சைன் பண்ண சில நாட்களிலே மீண்டும் துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்குங்க. அமெரிக்கா அரசியல் வட்டாரத்திலையும் மக்கள் இடையேயும் பெரும் பேச்சு பொருளாக மாறியிருக்கு. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய கில்லி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் அண்ட் ஷேர் பண்ணவும். எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம்.